ஞானத்தின் மகத்துவத்தை புரிந்த பிறகும் ஞானத்தை அனுபவிக்க தயங்குவதேனோ அப்படிங்கிறது இன்றைக்கான கேள்வி. ஞானத்தின் மகத்துவத்தை புரிந்த பின்னும் ஞானத்தை அனுபவிப்பதற்கு தயங்குவதேனோ? இதுக்கு நான் என்ன அதிகமா பதில் சொல்லுவேன்? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவேன் அப்படின்னா புரியலன்னு சொல்லுவேன். யூ ஆர் சீட்டிங் யுவர் செல்ஃப் 100% தட் என் ஞானத்தின் மகத்துவம் புரிந்து விட்டது என்று நீங்கள் சொல்லுவதே முட்டாள்தனம் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல இந்த பொம்மை எக்ஸாம்பிள்ல நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி மகத்துவம் புரிகிறதுன்னா எதுக்காக அந்த மகத்துவம் புரிகிறது? இன்னைக்கு வளந்தில கீர்த்தன்கார் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 வயதிலிருந்து அவர்கள் மிக அருமையாக பாடுபட்டு ஞான விஷயங்கள் எல்லாம் அழகாக கத்துக்கிறாங்க. இப்ப ஞானத்தின் மகத்துவத்தை புரிந்தவர்களா அப்படின்னா கண்டிப்பா அவர்களோட யாரும் புரிஞ்சுக்க முடியாதுங்க. என்ன கொஸ்டின் கேட்டாலும் அழகாக பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஞானத்தின் எல்லா மகத்துவத்தையும் தெரிந்தவர்கள் புரிந்தவர்கள். அந்த ஞானத்தின் மகத்துவத்தை தெரிந்தவர்கள் ஆனால் ஞானத்தை அனுபவிக்கவில்லையே அப்படின்னு கேட்டா, மனமும் புகழும் கொடுப்பதற்குத்தான் இந்த ஞானம் என்று மகத்துவத்தை தவறாக புரிந்து கொண்டு விட்டால் அப்படின்னா என்ன? ஞானம் என்ன கொடுக்கும்? பணம் கொடுக்கும், புகழ் கொடுக்கும் அப்படின்னுட்டும் இந்த மகத்துவத்தை புரிஞ்சுக்கலாம். சோ வாட் ஹவு டு யூ எக்ஸாக்ட்லி அண்டர்ஸ்டூட்னு இருக்கு இல்லையா? மகத்துவத்தினை எப்படி புரிஞ்சிட்டு இருக்கேன்றது இருக்கா இல்லையா? ஸோ முழுமையான அந்த ஞானானந்தத்தை, ஞான அனுபவத்திற்கான ஒரு மகத்துவத்தை நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோமா அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் அ பிக் க்வெஸ்சன் மார்க்கா இருக்கு. அஃப்கோர்ஸ் வெரி ரேர்லி அப்பப்போ நம்ம அதை அனுபவிக்கிறோம், அனுபவிக்கும் போது இதுதாண்டா வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்ம வந்து அகங்கார சுகத்திலே, மெட்டீரியலிஸ்ட் பிளிஸ்லேயே வாழ்ந்து விடுவதன் காரணமாக அதனுடைய மகத்துவம் நமக்கு மறைக்கப்பட்டு விடுகின்றது. புரிந்தும் புரியாமல் போவதற்கு காரணம் என்ன எப்படின்னு கேட்டீங்கன்னா, வி ஆர் இன் திஸ் 2 ட்ராக்ல பயணம் பண்ணிட்டு இருக்கோங்க. ஞான பின்னங்கள்லாம் அழகா சத்சங் கேட்டுட்டு இருக்கேங்க அப்படின்னு சொன்னா, அஃப்கோர்ஸ் ஞானம் தான் உயர்ந்தது என்று உங்களுக்குள்ள ஆழமா இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த ட்ராக் மட்டுமா இருக்கு உங்க மனசுக்குள்ள, இன்னொரு ட்ராக்கும் ஓடுது இல்ல? அந்த ட்ராக்ல வந்து அந்த அன்னை கிண்டல் அடிச்சிட்டு இருக்கேன்ல, என்ன சொல்லிட்டு இருந்தேன், புலநடக்கத்தை பத்தி சும்மா பயங்கரமா ஞானேஸ்வரிய படிச்சு கிழிச்சிரு பாம்பின் மலைப்பாம்பை தனையலையாய் வைக்க உடன்படாதது போலே, வாந்தி எடுத்த அன்னத்திலேயே சில் ஊறாதது போலே அப்படின்னு பயங்கரமா இந்த சைடு கேட்கறீங்க. ஆலந்திக்கு வாங்கம்மா குமரன் சீட்ஸ கொண்டு வந்துடுறேங்க இங்க அப்படின்னு நான் இன்னைக்கு சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். சரியா? சோ திஸ் இஸ் தி வே வி ஆர் கோயிங் இன் திஸ் 2 ட்ராக்ஸ். ஒரு ட்ராக்ல ஞானத்தையும் பயங்கரமா ஃபாலோ பண்றோம், இன்னொரு ட்ராக்ல அஜானத்தையும் சேர்த்து தானங்க ஃபாலோ பண்றோம். அப்புறம் என்ன பண்றது? அப்ப மகத்துவம் நமக்கு புரியுதா புரியலையா? புரியுது. ஞானத்தின் மகத்துவமும் சேர்ந்து புரியுது, அதன் விளைவு அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வேற என்ன காரணம்? ஞானத்தின் மகத்துவத்தை முழுமையாக உணர்ந்தவனுக்கு, அதாவது சொர்க்கம் பிடிக்குமா நரகம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டா, சொர்க்கம்தான் அப்படின்னு இருந்தாலும் ஜென்ம ஜென்மமா நரகத்துல ஊறி போயிட்டாங்க, கொஞ்ச நாள் இதுல இருந்து வரணுங்க. ஏடா மெதுவாத்தான் வர்றவங்க, இப்ப என்னங்க அவசரம், வயசா ஆயிடுச்சுங்க, இந்த கேள்வி எல்லாம் எங்கிருந்து வருதுங்க? சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்னன்னு புரிஞ்சவனுக்காங்க இந்த கேள்வி வரும். நீங்க என்ன அழகா ஞானதேவர் சொல்லியிருப்பாருன்னா, விஷய சுகத்தை விஷம் என்று வெறுக்க சொல்லுகிறாருங்க. வெறுப்பே வரக்கூடிய அளவுக்கு பயங்கரமா சித்தரிக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க அந்த சைட்ல டிஸ்லைக்ஸ் வரணும், இந்த சைட்ல லைக்ஸ் வரணும், ரெண்டு சைட்லயுமே லைக்ஸ் வச்சிருந்தா வண்டி எப்படிங்க ஓடும்? ஸோ எய்தர் அதில் வந்து அட் நியூட்ரல் பாயிண்டாவது இருக்கணும். இந்த சைடு லைக்ஸ் வந்ததுன்னா கூட நமக்கு கூட்டிட்டு போயிடலாம் ஞானத்தின் சைடில். ஞானத்துலேயும் எனக்கு லைக்ஸ், அஞ்ஞானத்துலேயும் எனக்கு லைக்ஸ், அகங்காரத்தை விட்டுவிடாமலேயே ஞானியாக வேண்டும்னு துடிக்கிறீங்களடா, எப்படிதான் முடியும்னு கேட்பார் அவர். ஏன்னா ஈவன் அகங்காரத்தை விட்டாதான் ஞானம், ஆனால் அகங்காரத்தை விட மாட்டேன், ஆனால் ஞானமும் வேணும் அப்படின்னு சண்டை போடுறமானமா? சரியா? அப்படி போட்டால் பின்ன அப்படித்தான் இருக்கும். மகத்துவத்தை புரிந்த பிறகும் என்ன நான் ஏன் அனுபவிக்கவில்லை அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் மைட் பி தி ரீசன். ஸோ அப்போ ஞானதேவர் சொன்ன மாதிரி விஷய சுக அனுபவத்தை நாம வந்து வெறுக்கணுங்க, இன்ஃபேக்ட் அனுபவிக்க கூடாதுன்னு சொல்ல வரேன். எதெல்லாம் பிடிக்கலையோ அதை மட்டும் அனுபவி, எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் தொற்றாத, வேடிக்கை பார்க்க எண்ணி கூட நீ தொடாதே. அடிக்ஷனுடைய டேஞ்சர் எந்த அளவுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் உணரணும். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, சரி சொன்ன சுரண கட்ட மாட்டுக்கு 100 சூடாவது இருக்கு போட்டாலும் எந்திரிக்கணும். நம்ம மாடுங்கள் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ
படாமலாங்க இருக்கும். விஷய சுகத்தினால படுகின்ற அவஸ்தை கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஒரு 5-6 நாட்களாக நான் பல பேரை கண்டு வேதனைதான் பட வேண்டியிருக்கிறது. என்ன ஒரு அடிக்ஷன் அப்படின்றது எந்த அளவிற்கு மனிதனை சின்னாபின்னப்படுத்துகின்றது. விஷயத்துல போயிட்டு அதுலதான் சுகம் இருக்குன்னு நம்பி உள்ள போயிட்டு கடைசியில் அது கிடைக்கல அப்படின்னு நான் படுற அவஸ்தைகள் கொஞ்ச நஞ்சமா? ஏனப்பா இந்த அவஸ்தை? உலகமே உனக்காக இருக்கும் போது ஒன்றிலே சிக்கிக்கொண்டு அழ வேண்டிய அவஸ்தை ஏன் தெரியல? இருந்தாலும் விஷயத்தையே பிடிச்சு தோங்குறது. ஏய் நீயே சுக சுருவிடா, பேர் ஆனந்த சுருவியே நீயடா அப்படின்னு கண்ணன் கத்து கொடுக்குறான். அதானே, அப்பா இதுதானே ஞானம், இதை நான் இறுக்கி பிடிக்க போறேன் அப்படின்னு பிடிச்சிட்டு இருக்கும் போதே மறுபடியும் விஷயத்தை போய் ஏன் பிடிக்கிறேன்? அந்த விஷயத்தை விட்டுட்டு இதை பிடிங்கப்பா. ஸோ ஐ திங்க் நான் சிம்பிள் இந்த ஒரு பதில மட்டும் சொல்றேன், ஞானத்தின் மகத்துவத்தை உண்மையாக உணர வேண்டும் என்றால் அஞ்ஞானத்தை வெறுக்க வேண்டும். அதை முற்றிலும் ஒழித்துவிட்டு நீங்கள் ஞானத்தை பயில்வீர்களேயானால் ஞானத்தின் மகத்துவம் முழுமையாக புரியும். அப்போது மிக சுலபமாக நாம் ஞானத்தை அனுபவிக்க முடியும் என்று சொல்லி இந்த பதிலை நிறைவு செய்கிறேன்.